அஸ்லாம் வலைக்கும் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கோலா உருண்டை குழம்பு அட்டகாசமான சுவையில் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபிங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதை விரும்பி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் இதில் கால் கப் அளவுக்கு பொட்டு கடலை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம பவுடர் பண்ணின பொட்டுக்கடலையை இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு அதாவது நூற்றம்பது கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்துக்கிறேன் இது மாதிரி நமக்கு கடையில் கேட்டிங்கன்னா நல்லா இது மாதிரி கொத்துக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அது மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைன்னா உங்ககிட்ட மிக்ஸி ஜார் இருந்துச்சுன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு வந்து அஞ்சு பெரிய வெங்காயம் இது மாதிரி பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட சாப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டு எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு மூடி தேங்காவை கொஞ்சமாக தண்ணி விட்டு குறை குறைப்பாக அடித்து எடுத்துக்கலாம் கொர குறைப்பாக அடித்து எடுத்துருக்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொறை குறைப்பாக அடித்து இதில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி கீரை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ மசாலாஸ் எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த கோலா உருண்டைகளை டேரெக்டாக தான் நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம் வேக வைக்க போகிறதில்ல இல்லை வறுக்க போகிறது எதுவுமே பண்ண போகிறதில்ல டேரெக்டாக நம்ம வேக வைக்காமல் டேரெக்டாக அப்படியே சேர்க்குறதுனால குழம்போட டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் எல்லா உருண்டைகளும் பிடிச்சாச்சு இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம் இப்போ உருண்டைகளை மூடி போட்டு அப்படியே ஓரமாக வச்சிடலாம் இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் மூணு பெரிய வெங்காயம் இதே மாதிரி மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் மூணு தக்காளி பழத்தை பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நம்ம சேர்த்த என்ன மேலே பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்ல இந்த பச்சை வாசனை இப்போ போயிடுச்சு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க மசாலா எல்லாம் நம்ம இது மாதிரி வதக்கி சேர்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருந்தது இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் செய்யக்கூடிய அளவு வந்து அஞ்சிலிருந்து ஆறு பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம் இந்த குழம்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு அஞ்சிலிருந்து ஆறு நிமிஷம் அளவுக்கு இது நல்லா கொதி வரணும் குழம்பு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் ஒரு டீஸ்பூன் கசகசா நாலஞ்சு முந்திரி பருப்பு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு குழம்பு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம முந்திரி கசகசா தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம்ல அது கொதிக்க கொதிக்க இந்த குழம்பு நல்லா திக்னஸ் கொடுத்துரும் இப்போ மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம உருட்டி வச்ச கோலா உருண்டைகளை மெதுவாக இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த உருண்டைகள் சேர்க்கும்போது கேர்ஃபுல்லாக சேர்க்கணும் எந்த அளவுக்கு நம்ம அடுப்பை சிம்மில் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு சிம்மில் வச்சு மூடி போட்டு மூணு நாலு நிமிஷம் வெந்ததுன்னா போதும் ரொம்ப நேரம் அது வெந்துருச்சுன்னா உருண்டைகள் எல்லாம் கரைஞ்சிரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ரொம்ப சிம்மில் இருக்கணும் அடுப்பு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்போதாங்க நம்மளோட டேஸ்டியான மட்டன் கோலா உருண்டை குழம்பு கமகமனு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுக்கும் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை புதினா சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கோலா உருண்டைகள் எல்லாம் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்